வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டுடோரியல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஃபோல்டர் வந்து டிலீட் ஆகாது, இந்த மாதிரி குட் நாட் ஃபைண்ட் திஸ் ஐட்டம் அப்படின்னு டிலீட் ஆகாத இந்த ஃபைலை வந்து நம்ம எப்படி டிலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட பிசியில் வந்து ஒரு ஃபோல்டர் நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள், திஸ் ஃபோல்டர் இஸ் எம்டி அப்படின்னு வருது. அதே போல் பாருங்கள், அந்த ஃபோல்டர் கிட்ட நீங்கள் மவுஸ் கொண்டு போனீங்க அப்படின்னா எம்டி ஃபோல்டர் அப்படிங்க காமிக்குது. அதே போல் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஜீரோ பைட்ஸ் காமிக்குது. பட் ஆனால் இந்த ஃபோல்டர் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டெலிட் பண்ணணும்னு பார்க்குறப்ப குட் நாட் ஃபைண்ட் திஸ் ஐட்டம் அப்படின்னு காமிக்கும், டெலிட் ஆகாது. அதே போல் ட்ரை அகைன் கொடுக்குறேன் பாருங்கள், ட்ரை அகைன் கொடுத்துமே டெலிட் ஆகலை. இந்த மாதிரி டெலிட் ஆகாத ஃபைலை வந்து நம்ம ஈஸியாக எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கான சொல்யூஷன் வந்து யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சீல போயிட்டு அல்லது வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு அந்த கமாண்டை டைப் பண்ணணும், இந்த கமாண்ட் டைப் பண்ணணும், அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. எந்த வித சாஃப்ட்வேர் எந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட்டும் இல்லாமல் ஈஸியாக வந்து இந்த ஃபைலை வந்து டெலிட் ஆகாத ஃபைலை வந்து எப்படி டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு ஃபோல்டர் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன், அந்த ஃபோல்டரும் பாருங்கள் டெலிட் ஆகலை என்னோட கம்ப்யூட்டரில். இந்த மாதிரி குட் நாட் ஃபைண்ட் திஸ் ஐட்டம் அப்படின்னு டெலிட் ஆகாத இந்த ஃபைலை வந்து நம்ம எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து பேசிக் சாஃப்ட்வேர் வந்து விண்டர் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் போதும். அது இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கீழே என்னோட வீடியோ கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி விண்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். பாருங்கள், நான் டெலிட் கொடுக்குறேன், டெலிட் ஆகலை. இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு ஆர்க்கைவ் கொடுங்க. ஆட் டு ஆர்க்கைவ் கொடுக்குறப்ப அதில் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், டெலிட் ஃபைல் ஆஃப்டர் ஆர்க்கைவிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ், அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டர் டெலிட் ஆயிரும். அந்த ஃபோல்டர் டெலிட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரோட ஆர்க்கைவ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் டெலிட் ஆயிடுச்சு, அந்த ஃபோல்டரோட ஆர்க்கைவ் தான் இருக்குது. இப்போ இதை நீங்கள் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டெலிட் ஆகாத ஃபைலை வந்து ஈஸியாக ஒரு 2 செகண்டில் வந்து ஈஸியாக டெலிட் பண்ணலாம். இது பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுக்குறேன், டெலிட் ஆயிடுச்சு. அதே போல் ரீசைக்கிள் பின்னுக்கு போயிடுச்சு, ரீசைக்கிள் பின்ல போய் ரைட் கிளிக் கொடுத்து எம்டி ரீசைக்கிள் பின் கொடுத்து டெலிட் பண்ணுங்க, டெலிட் ஆயிரும். இந்த மாதிரி டெலிட் ஆகாத ஃபைலை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டெலிட் பண்ணலாம் 2 செகண்ட்ஸ்க்குள்ளார. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.